எல்லோருக்கும் வணக்கம். பணம் சும்மா இருந்தாலும் பணத்தை வச்சிருக்கிறவன் ரொம்ப ஓவரா ஆடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் நேற்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அமெரிக்காவினுடைய யூஎஸ் ஃபெட் வந்து எந்த நியூஸும் இல்லை. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுடைய பாலிசி ரேட்ல எந்த சேஞ்சுமே இல்லைன்ட்டாங்க. ஆனா உலக அளவுல ஷேர் மார்க்கெட்டுகள் வந்து எல்லாமே ஓவரா ஆடி அடங்கி கிடக்குது. யூஎஸ் ஃபெட்டினுடைய அவுட்கம் வந்து எப்படி ஷேர் மார்க்கெட்டுகள் புரிஞ்சுக்குது அப்படின்னா, இந்த வருஷத்தில் இன்னொரு ஒரு குவார்டர் பாயிண்ட் 0.25% வந்து ஒரு ரேட் ஹைக் இருக்கும். அதே மாதிரி 2024 ரேட் ஹைக்கை நிறுத்த மாட்டாங்க குறைக்கவும் மாட்டாங்க அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. ஆக்சுவலாக என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, 2024 மார்க்கெட்டில் வந்து அந்த பாலிசி ரேட்டை குறைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ தட் எக்கனாமிக்குள்ளே மறுபடியும் பணம் உள்ளே வர ஆரம்பிச்சிடும். மறுபடியும் ஏற்கனவே ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி 2 மடங்கு ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. ஏங்க, இப்போ கடனுக்கு காசு வாங்கிட்டு இருக்காங்க வட்டிக்கு. எதிர்காலத்தில் வட்டி ரொம்ப குறைஞ்சிருது, ரொம்ப சல்லீஸாக கிடைக்குதுன்னா அப்போ ஏகப்பட்ட பேர் வந்து வேலையில் இருக்கிறவங்க தொழிலாளிகளாக மாறுவாங்க. அப்போ ப்ரொடக்ஷன் ஏகப்பட்டது மாறும். ஸோ அது மாதிரி 2024 உலகளவில் பொருளாதாரமே அதனுடைய உலகளாவிய ஜிடிபியே வந்து ஏகப்பட்ட மடங்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் 2024 ரேட் கட் அப்படின்றது வராது அப்படின்ற மாதிரி இப்போ ஷேர் மார்க்கெட்டெல்லாம் எதிர்பார்க்குறாங்க. அதனால தான் உலகளவில் எல்லா ஷேர் மார்க்கெட்டுகளும் இறங்கி கிடக்குது. பட் யாரோ என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க, நான் வந்து அமெரிக்காவினுடைய யூஎஸ் ஃபெட்டை பயங்கரமாக பாராட்டுவேன், ஏன்னா சாஃப்ட் லேண்டிங் அப்படின்றது ரொம்பவுமே சாத்தியம் இல்லாமல் இருந்தது. அமெரிக்காவில் ரெசஷன் வரும், இவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுறதுனால அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. ஆனால் அதெல்லாம் ஒரு ஜுஜிபி மேட்டர் பண்ணிவிட்டு ஒரு வாழ்நாள் சாதனை அப்படின்றது பண்ணி சாஃப்ட் லேண்டிங் அப்படின்றது கொண்டு வந்திருக்காங்க. ரெசஷனும் வராமல் கமாடிட்டிஸ்னுடைய ப்ரைஸையும் குறைச்சி விட்டு இன்ஃப்ளேஷனையும் குறைச்சி விட்றாங்கன்னா சாதாரண விஷயமே இல்லை. அவங்கள நம்ம தாராளமாக பாராட்டலாம். நண்பர்கள், நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றது வருது. அதுலேயும் குறிப்பாக எஃப்ஐஎஸ் தான் விற்று விடுறாங்க. அவங்களுடைய வேலையை இறங்கி இறங்கி அடிக்கிறது தான். அதாவது பணத்தை போடுவாங்க, அதுக்கப்புறம் ப்ராஃபிட் வந்ததுன்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க, மறுபடி பணத்தை போடுவாங்க, மறுபடி ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க, மறுபடி பணத்தை போடுவாங்க. இந்த மாதிரி தான் அவங்களுடைய வேலையில் இருக்குது. நேற்று கூட பாருங்கள், 3,110 கோடி விற்று விட்டுருக்காங்க. இந்த மாதத்தில் வந்து ஆல்மோஸ்ட் 13,927 கோடி விற்று விட்டாங்க. அதுக்கு முந்தின மாதம் ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 20,000 கோடி விற்று விட்ருக்காங்க. ஸோ இன்னொரு 6,000 கோடிக்கு அவங்க விற்கணும் அப்படின்றத இதனுடைய டேட்டா சொல்லுது. திடீர்னு ஷேர் மார்க்கெட்டில் துக்கம் பொத்திக்கிச்சு. அதாவது யாருடைய போர்ட்ஃபோலியோ எடுத்து பார்த்தாலும் பல ஷேர்கள் இறங்கி கிடக்கு. ஆனால் இந்த பிபி செலுக்கு தான் இருக்கிறதுலே ஒரு அதிகமான நெகட்டிவ் நியூஸ். அதாவது க்ரூட் ஆயில் தொடர்ந்து மேலே ஏறி வந்துக்கிட்டே இருக்கான். ஆனால் இந்த துக்கத்துலேயும் எப்படி தான் இந்த பிபி செல் மேலே ஏறி வந்தான்னு தெரியல. அவன் ஒரு 6% மேலே ஏறி பாசிட்டிவில் காமிச்சிட்டு இருக்கான். இன்ஃபேக்ட் இவன்லாம் வந்து 500 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருந்தவன் தான். பட் இருந்தாலும் இப்போ வந்து 298 ரூபா வரக்கு முக்கிய காரணம் க்ரூட் ஆயில் வந்து திடீர்னு $100 தாண்டி போனது தான். மறுபடி க்ரூட் ஆயில் வந்து நல்லா ஃபால் ஆச்சு. ஆனால் அந்த சமயத்தில் இவன் பழைய ஹையை போய் தொடலை, கொஞ்சமாக தான் ஏறியிருக்கா. இப்போ குரூடாயில் மறுபடியும் மிக அளவில் ஏற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த பாட்டில் இந்த சமயத்தில் கும்பப்பாட ஆரம்பிச்சேன்னாக்கா 300-280 தாராளமாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இருந்தாலும் எல்லா துக்கத்தையும் தாங்கிக்கிட்டு இன்றைக்கி பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். நண்பர்களே, இன்றைக்கி முக்கியமாக கவனிக்க வேண்டிய 2 ஷேர்களில் ஒன்று சந்தோஷத்தை கொடுக்கும் ஷேர், இன்னொரு வந்து நம்மளுக்கு துக்கத்தை கொடுக்கும் ஷேர். இஎம்எஸ்ஐபிஓ அப்படின்றது இன்றைக்கி லிஸ்டிங் கெயினில் வந்து ஆல்மோஸ்ட் 30% மேலே கெயின் ஆயிருக்கு. 211 ரூபா அதனுடைய ஐபிஓ பிரைஸ் இப்போ ஒரு 30% பக்கம் கெயின்ல ஆயிருக்கான். இந்த SJVN ஷேர் அப்படின்றது பாவம் சிவனே, நம்ம 100 ரூபாய் நோக்கி போய்கிட்டு இருந்தா இன்னைக்கு 11% ஃபால் ஆயிருக்கு. எதுக்காக இந்த 11% இறங்கியிருக்குன்னா, கவர்மெண்ட் வந்து திடீர்னு முடிவு எடுத்துட்டாங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய 4.9% பங்குகளை 69 ரூபா டிஸ்கவுண்ட்ல வித்து விடலாம் அப்படின்ட்டு. அதாவது நேற்று க்ளோசிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 82 ரூபா, ஒரு 79 ரூபா அல்லது ஒரு 78 ரூபா அந்த ரேஞ்சுக்கு விற்கலான்னு அவங்க முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் அவங்க ரொம்பவுமே டிஸ்கவுண்ட்ல கொண்டு போய் ஆல்மோஸ்ட் 69 ரூபாய்க்கு விற்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்ததுனால அந்த நியூஸ்னால SJVN வந்து இவ்வளோ 11% இறங்கி போச்சு. ஏங்க, பண கஷ்டத்தில் இருக்கிறவங்க வீட்டு வாடகை கொடுக்க முடியலனா வீட்டு ஓனர் வந்து கேட்குறாரு, எப்பா 4-5 மாதமும் வாடகை கொடுக்கலையப்பா அப்படின்னா, சரி போங்க இந்த பிரிட்ஜை தூக்கிட்டு போங்க, இந்த டிவி தூக்கிட்டு போங்கன்னு அப்புறம் சல்லீஸாக பெரிய விலை வாங்கி கொடுத்தாலும் சல்லீஸாக தூக்கிட்டு போவாங்க. ஆனால் SJVN வந்து ஆல்ரெடி நல்ல ஹை ரேட்டில் இருந்த ஷேர் 82 ரூபாய்க்கு, அதையே பிடிச்சி சல்லீஸாக இவ்வளோ டிஸ்கவுண்ட்டில் கொடுத்தாங்கன்னு தெரியல. பட் இதை வாங்கக்கூடிய ரீட்டைலர்ஸ்க்கு ஒரு உபயோகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பாக நான் பார்க்குறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து அது ஒரு 10 ரூபா இறங்கினா வாங்கலாம், 20 ரூபா இறங்கினா வாங்கலாம்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இது இறங்கி போச்சு. இந்த சமயத்தில் கவர்மெண்ட் வந்து என்னென்ன பங்குகளை வச்சிருக்கு அப்படின்றத நம்ம இப்போவே ஒரு லிஸ்ட் பார்த்து வச்சுக்கிட்டோம்னாக்கா எதிர்காலத்தில் இந்த மாதிரி ஷாக்கிங்லாம் நம்மளுக்கு இருக்காது. இப்போ கவர்மெண்ட்டினுடைய ஒரு வெப்சைட்டில் போயிட்டு மொத்தமாக எத்தனை கம்பெனிகள் இருக்குது, அதாவது அவங்க 2020 தகவல் படி தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஒரு எக்ஸல் சீட்டில் எடுத்து போட்டோம்னு வச்சுங்களேன், நான் வந்து காப்பி பண்ணி போட்டுட்டு வந்து மார்க்கெட் கேபிட்டல் படி ஆர்டர் பண்ணிட்டு வரேன். இருக்கிறதுலே ONGC தான் அவங்களுடைய வேல்யூ அதிகமான ஸ்டாக்.
அதில் மொத்தம் 58 ஷேர் காட்டுறாங்க. எல்ஐசியெல்லாம் அதில் இல்லை, அதனால் நான் அதை ஆட் பண்ணிட்டேன். ஸோ மொத்தமாக ஒரு 59 ஷேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 59 ஷேரில் வந்து இவங்க எப்போ வேணாலும் இந்த மாதிரி விற்கலாம். ஒரு உதாரணத்துக்கு ஓஎன்ஜிசிவின்னு அவங்க விற்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா ஓஎன்ஜிசியில் வந்து ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா 75% கம்மியாக தான் அவங்களுடைய ஹோல்டிங் இருக்குது. ப்ரொமோட்டர்ஸ்னுடைய ஹோல்டிங் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து 58.89% வச்சுருக்காரு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஒரு ஸ்டாக்லேருந்து மொத்தமாக நம்ம லிஸ்ட் எடுக்கணும். இதில் எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு அவங்க அடிக்கடி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நாங்கள் இந்த ஸ்டாக்கில் இவ்வளோ பர்சன்டேஜ் நாங்கள் குறைக்கலான் இருக்கோம் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு 3-6 மாதத்துக்கு முன்னாடி அறிவிப்பு வந்ததுனாவே நம்ம நிறைய பேர் உஷாராயிக்கலாம். ஆனால் திடீர்னு அடுத்த ராத்திரியில் வந்துச்சுனாக்கா யாராக இருந்தாலும் தப்பிச்சுக்க முடியாது. பட் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒவ்வொரு ஸ்டாக்லையும் கவர்மெண்ட் வந்து எவ்வளோ ஹோல்டிங் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றது இனி எதிர்காலத்தில் நம்ம தகவல் எடுத்து வச்சுக்கிட்டோம்னாக்கா ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அடே ஹெச்டிஎஃப்சி பேங்க் நீ இந்த இருக்கியே, இங்கே பார் ஒரு நியூஸை. இந்த தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் வந்து யாரோ ஒருவருக்கு தெரியாமல் 9,000 கோடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருக்காங்க. நானும் 15 வருஷமாக ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி 9,000 கோடி வேண்டாங்க, 1 கோடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தா கூட போதும், நான் அடுத்த செகண்ட்லேயே போய் கடலில் இறங்கியிருப்பேன். அவங்க என்னை காண்டாக்ட் பண்ணாங்கன்னா கூட தொடர்பு கொள்ளும் நபர் தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளார் அப்படின்ற மாதிரி வந்திருக்கோம். இந்த 9,000 கோடி கிரெடிட் ஆன உடனே அந்த நண்பருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, டக்குன்னு தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு 21,000 கோடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்த்துருக்காரு. ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா அப்படின்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ஆனால் அதுக்குள்ளே வந்து டிஎம்பி பேங்க்லேருந்து அவரை காண்டாக்ட் பண்ணி அந்த பணத்தை திருப்பி வாங்கிட்டு போயிட்டாங்க. 9,000 கோடி ஒரே ட்ரான்சாக்ஷனில் கொண்டு போய் டெபாசிட் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆள் யாருங்க தெரியல. அதனால் நண்பர்களே, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் வந்து சாதாரண ஆள் கிடையாது. அந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து 1,000 ரூபா போகிற கூட வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன் எதிர்காலத்தில். நண்பர்களே, ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேர் யாராவது வச்சுருக்கீங்களா? ஒரு நல்ல நியூஸ், நேற்று 4% இறங்கின ஷேர் இன்றைக்கி வெறும் 6% தான் இறங்கியிருக்கா. இன்ஃபேக்ட் பாசிட்டிவோட ஒரு இடம் வந்து காமிச்சான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் ஃபால் அப்படின்றது அரெஸ்ட் ஆகிடுச்சு. அந்த இமீடியட் நியூஸ் வந்ததுனால இமீடியட் ப்ராப்ளம் அப்படின்றது சால்வ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா டெய்லி 4% இறங்கினா மார்க்கெட்டே கும்பா பாட்டு பாடிடும். நண்பர்களே, நிஃப்டி ஐடி இண்டெக்ஸில் பணம் போட்டு வச்சவங்க ஷார்ட் டேர்முக்கு தொடர்ந்து டெய்லியும் அந்த ஐடி இண்டெக்ஸை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அவன் ரொம்ப முக்கியமான லெவலில் இருக்கான். இந்த முக்கியமான லெவல்லேருந்து அப்படியே ஒரு 3%, 5% மேலே ஏறி போயிட்டே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பிரேக் அவுட் ஆகிடுவான். அப்படி ஆகலை, பிரேக் டவுன் ஆச்சுனாக்கா கீழே வந்துடுவான். நம்மளும் ஒரு 2-3 நாளாக இதை கவனிச்சுக்கிட்டே இருக்கோம். ஒரு டெசிஷனுக்கு வரமாட்டேங்கிறான். இன்னொரு 4-5 நாள் கழிச்சு பார்க்கல நல்லா கிளியர் டெசிஷனாக இருக்கும். அந்த டெசிஷன் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா, பணம் போட்டவங்களுக்கு அது லாபகரமாக இருக்கா இல்லை நஷ்டகரமாக இருக்கா அப்படின்றது இன்னொரு 4-5 நாளில் தெரிஞ்சிடும். நண்பர்களே, வேதந்த ஷேர் யாராவது வச்சுருக்கீங்களா? அதில் இன்றைக்கி ஒரு கும்பா குட்டி நியூஸ் இருக்குது. அதாவது இப்போ அவன் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத இந்த வருஷத்துலேயே இயர்லோ. இந்த சமயத்தில் அந்த ஷேரில் ஒரு நியூஸ் என்ன வருதுன்னா அவங்களுடைய போர்டு வந்து மீட் பண்ணுறாங்க டு ஃபண்ட் ரைஸ் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. பொதுவாக ஒரு கம்பெனி கடன் வாங்கிட்டாங்க அப்படின்ற நியூஸ் வந்துச்சுன்னா அது வந்து அந்த ஷேரினுடைய விலை ஏற்றி தான் உடனும். இது அந்த வேதாந்தாவில் நடக்குது அப்படின்றது மாதிரி பார்க்கலாம். அப்படி நடக்கலைனாக்கா ஏற்கனவே இவன் என்ன பண்ணியிருக்கான்னாக்கா அந்த லோலேருந்து இவ்வளோ தூரம் ஏறியிருக்கான் இல்லையா. இந்த ஏரி இருக்கிறது அப்படியே திருப்பி கீழே போட்டானாக்கா அப்புறம் 130 ரூபா வந்தானா சந்தோஷமா தான் இருக்கும். நிறைய பேர் அந்த இடத்துல வாங்குறதுக்கு தயாரா இருப்பாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிற மாதிரி அவன் பாட்டுக்கு அழகா பிரேக் அவுட் ஆகி 25,000-30,000 போற மாதிரி ஆசை காமிச்சான். கடைசியில பார்த்தா அவன் வந்து இப்போ ஒரு சைட்வேஸ்ல என்டர் ஆகிற மாதிரி இருக்கான். உண்மையிலேயே நான் சொல்றேன், சைட்வேஸ் மார்க்கெட் தான் நம்மளுக்கு சொர்க்கம், சந்தோஷம் எல்லாமே. அதாவது இந்த 19,250 ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு, அதாவது ஒரு ட்ரிப் இப்படி விளையாண்டுட்டு வந்துட்டான் இல்லையா, ஒரு ட்ரிப் இப்படி விளையாண்டுட்டு வந்துட்டான். இப்போ மறுபடியும் சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கு இந்த வருஷம் பூரா எலெக்ஷன் வர்ற வரைக்கும், அல்லது அடுத்த மாதத்தில் இந்த மாதம் முடிஞ்சுன்னு அடுத்த மாதத்தில் வந்து ரிசல்ட் சீசன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ரிசல்ட் சீசன் வரைக்கும் கீழே இறக்கிட்டு ரிசல்ட் நல்லா இருக்குது அப்படின்னா மறுபடியும் மேலே ஏற்றுறான்னு வச்சிங்களேன். இப்படியே அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரைக்கும் ஓட்டிட்டானாக்கா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். இந்த மாதிரி சைட்வேஸ் மார்க்கெட்டில் என்ன ஒரு லக்கு நம்மளுக்குன்னா மேலே யாராவது வாங்கி மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. 1-2 மாதம் கீழே இறங்கிட்டு மறுபடியும் 3-4 மாதம் வாங்கின ரேட்டே வரக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. ஏவரேஜ் பண்றவங்களுக்கு லாபமே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் என்பது சந்தோஷம். அது 19,250 20,250 இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரைக்கும். நண்பர்களே, இப்போ எல்லாருக்கும் மனசில் இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா ஐடிசி ஷேர் மறுபடியும் 500 ரூபா வருவானா? அதாவது ஃபெஸ்டிவல் சீசனில் இந்த மாதிரி எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் எல்லாம் நல்லா மேலே ஏறி வருவானா? இவன் வந்து ஒரு 500 ரூபா வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் ஹோட்டல் பிஸ்னஸை பிரிச்சு விட்றாங்கன்னு சொன்ன உடனே ஆல்மோஸ்ட் 60 ரூபா பக்கம் இறங்கிட்டான். 60 ரூபா பக்கம் இறங்கினாலும் இந்த இடத்துல 440 ரேஞ்சில் நல்லா சப்போர்ட் எடுத்து 2 மாதமாக ஒரே இடத்துல நிற்கிறான்.
இது மாதிரி ஒரு நல்ல கம்பெனி ரொம்ப காலமாக ஒரே ரேட்டில் இருந்துட்டா அப்படின்ற மாதிரி இருந்துட்டாவே நிறைய பேர் அக்குமுலேஷன் பண்ணி வச்சுருக்காங்க, அந்த ஸ்டாக் மேலே ஏறக்கு வாய்ப்பு இருக்கிறதா தான் அர்த்தம். ஸோ இந்த அக்குமுலேஷனில் வந்து ஒரு பிரேக் அவுட் நடந்ததுன்னா, நல்லபடிக்கு நடந்ததுன்னா மறுபடியும் ஒரு 500 பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நானும் பார்க்குறேன். அவன் 500 பார்க்க போகிறானோ இல்லை 400 பார்க்க போகிறானோ, இனிமேல் அவன் நீட்டிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய காலம் முடிஞ்சிருச்சா தான் நான் பார்க்குறேன். எவ்வளோ மாதம், ஆல்மோஸ்ட் 2 நீட்டிப்படுத்திட்டான். இதுக்கப்புறம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சைடு மேலேயோ அல்லது கீழேயோ பிரேக் டவுன் கொடுக்கட்டும். ஜூப்ளின் ஃபுட் ஷேரும் அதே மாதிரி தான், அவனு வந்து சப்போர்ட் பில்டப் பண்ணி ரொம்ப நாளாச்சு. இவன் எப்போ மார்ச் மாதத்துலேருந்து இந்த 440 சப்போர்ட்லேயே இருக்கா, வெறும் 100 தான் ஏறியிருக்கான். என்னை பொறுத்த வரைக்கும் இவனுடைய சேனல் பேட்டர்ன் வந்து மேலே ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் 640 இருக்குது. இன்னொரு 100 இவன் மேலே ஏறணும், இனிமேல் வரக்கூடிய அந்த கிரிக்கெட்ன மேட்சுகள்னால அல்லது மற்ற ஈவெண்ட்டுகள்னால ஃபெஸ்டிவல் சீசன்னால இவன் கொஞ்சம் மேலே ஏறி ஒரு 100 ப்ளஸில் வரணும் அப்படின்றதே என்னுடைய கருத்து. நண்பர்களே, இப்போ எல்லாருமே என்ன ஏங்கி தவிக்கிறாங்கன்னா, இன்னைக்கு எக்ஸ்பைரி, இந்த சமயத்தில் நிஃப்டியில் வந்து ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. முதல்ல இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட்டை கீழே இறக்கி விட்டுட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தா மறுபடியும் அதே பேங்க்ஸ் தான், ஹெவி வெயிட்டேஜஸ் தான். ஸோ ஐசிசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க்னு மறுபடியும் எல்லாம் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய கம்பெனி தான் நெகட்டிவாக இருக்காங்க. இவங்க மேலே ஏறி வந்தால் தான் இந்த ஷார்ட் கவரிங் ரேலி அப்படின்றது இருக்கும், இல்லைன்னா ஒரு கும்பா குட்டியாகவே தான் இருக்கும். இது நம்ம ஒரு நியாயமாக தான் எதிர்பார்க்குறோம். கிட்டத்தட்ட 2 சும்மா சாதாரண ஒரு மேட்டரை 20,200 எங்க, 19,750 எங்க, ஆல்மோஸ்ட் 500 பாயிண்ட் இறக்கி விட்டுருக்கானு. இன்னைக்கு எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஒரு சின்ன ஷார்ட் கவரிங் வந்து ஒரு 100 பாயிண்ட் ஏற்றி விட்டானுன்னா கூட சந்தோஷமா இருக்கும். பார்க்கலாம் மார்க்கெட் நம்மளுடைய கோரிக்கையை ஏத்துக்குதான்னு. கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி இந்த IEX பந்தன் பேங்க், இது ரெண்டுமே மிகப்பெரிய கும்பா குட்டி ஷேர்கள். இந்த ஷேர்ல வாங்கி இன்னுமே பல பேர் நம்பிக்கையை வச்சு போந்துட்டு இருக்காங்க, ஏறுவானா ஏறுவானா அப்படின்ட்டு. வீக்லி சார்ட்ல பாக்குறோம், தற்சமயத்துக்கு மிகப்பெரிய ஃபாலை வந்து தடுத்து நிறுத்தி இருக்கிறது இந்த ரேஞ்சில தான், இந்த 120-130 தான் இந்த IEX அப்படின்றது. இப்பதான் அதனுடைய ஃபால் அப்படின்றது கட்டுப்பட்டு இருக்கு. ஒரு சின்ன பிரேக் அவுட் கொடுத்து ஒரு 200 போனா கூட சந்தோஷமா இருக்கும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் IEX-னுடைய ஃபால் தற்சமயத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் ஒரு பிரேக் அவுட் இல்லை, மார்க்கெட் வேற இறங்குறான். பந்தன் பேங்க் அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னா அவனு 700 வரைக்கும் இருந்திருக்கான், இப்ப போய் எடுத்து பார்த்தோம்னா வெறும் 246 இருக்கான். சோ இவனையும் பல நண்பர்கள் வந்து ஒரு நம்பிக்கையா வச்சுட்டு போன்ட்டுருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இவன் இங்கிருந்து மறுபடியும் ஏற ஆரம்பிச்சான்னா ஒரு 320 இவன் வரணும் அப்படின்றத என்னுடைய எதிர்பார்ப்பு. பார்க்கலாம் இதெல்லாம் என்னைக்கு வந்து சேருது அப்படின்ட்டு. நண்பர்கள், ஷேர் மார்க்கெட் ஒவ்வொருத்தரும் அட்டெம்ட் அடிக்கிறாங்க, அது கரெக்டாக இருந்ததுன்னா சக்ஸஸாக இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். இந்த பேங்க் நிஃப்டி நம்ம பேசிட்டு இருந்தோம் ஞாபகம் இருக்குங்களா, இவன் வந்து டபுள் பாட்டம் மாதிரி இந்த இடத்துல வந்து அடிக்கிறானுங்க, இந்த இடத்துல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம். நம்ம பேசின பாயிண்ட் 46,200, இப்போ பார்த்தீங்கன்னா 44,700, ஆல்மோஸ்ட் 1,500 பாயிண்ட் இறங்கியிருக்குங்க பேங்க் நிஃப்டியில். நம்ம கணக்கு கரெக்டாக இருந்ததுன்னா இந்த பாயிண்ட்லேருந்து இறங்குறவன் என்னை பொறுத்த வரைக்கும் கீழே 41,500 வரைக்கும் வரும். ஸோ நம்ம ஒவ்வொரு அட்டம்ப்டிலும் யோசிச்சு பார்க்குறோம், இந்த இடத்துல வந்து முட்டிட்டா இனி இங்கிருந்து இறங்குவோம் அப்படின்னு நம்ம நினச்சது ஆல்மோஸ்ட் கரெக்டாக நடந்துருச்சு பேங்க் நிஃப்டியில். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் ஒவ்வொருத்தரும் அட்டம்ப்ட் அடிக்கிறாங்க, அவங்க நினச்சது இம்மிடியேட்டாக நடந்துருச்சுனாக்கா அதில் ஒரு சந்தோஷம், அதுக்கு மாறி நடந்துச்சுனாக்கா துக்கம், அவ்வளோதாங்க ஷேர் மார்க்கெட். நண்பர்களே, இன்னைக்கு மோசமான மார்க்கெட்லையும் REC லிமிடெட் வந்து இன்னைக்கு ஒரு 2% பக்கம் மேலே ஏறியிருக்கா. இதுக்கு என்ன காரணம், ஏன் இந்த REC லிமிடெட் இன்னைக்கு ஒரு 2% ஏறி இருக்கானாக்கா, அதுல ஒரு நியூஸ் வருது, அவங்க வந்து புதுசாக ஒரு சப்சிடரி கம்பெனியை ஒன்று தொடங்கியிருக்காங்க அப்படின்ட்டு. இந்த REC லிமிடெட் ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு வாழ்த்துக்கள், இன்னைக்கு ஜாலியாக உங்களுக்கு 2% கிடைச்சிருச்சு. இன்றைய தகவலாம் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.